வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏற்கனவே 50 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். அடுத்த 50 கொஸ்டின் கூடிய வீடியோ தான் இது. 51 கொஸ்டின் வந்து ரூதர்போர்டின் தங்க இலை சோதனைக்கு பின் அணுவினில் புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் இருப்பது கண்டறியப்பட்டது. 52 பொருட்கள் ஒன்றையொன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் வந்து மின் துகள் எனப்படும். 53 ஒரு எலக்ட்ரான் மற்றும் ஒரு புரோட்டானில் இருக்கும் மின்னூட்டத்தின் அளவு எவ்வளவுனா 1.602×10^19 கூலும். 54 அணுவானது மின் நடுநிலைமையுடன் இருக்க காரணம் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் எண்ணிக்கைகள் சமமாக இருக்கிறதுனால. 55 ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்கள் உராய்வு கடத்துதல் மின் தூண்டல் இவற்றின் மூலம் இடமாற்றம் அடைகின்றன. இது மூலமாக தான் இடமாற்றம் அடைகிறது. இதை வேற ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்து இது இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது மூலமாக இருக்குது. இல்லாட்டி கருத்து ஏபின்ற கருத்து கொடுத்து இது மூலமா கேட்கலாம் எது சரி அப்படின்றது கேட்கலாம். இந்த கான்செப்ட் பூராவே மனசுல வச்சுக்கோங்க. 56 மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர் மின்னூட்டம் உடைய பொருளாகிறது. 57 தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் போது விளக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. 58 எபனைட் தண்டினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளியில் இருக்கும் எலக்ட்ரான்கள் கம்பளியில் தான் எலக்ட்ரான்கள் இருக்குது எபனைட் தண்டினை இது எபனைட் தண்டுக்கு இடமாற்றம் அடைகின்றன. கம்பளியிலிருந்து எபனைட் தண்டுக்கு இடமாற்றம் அடையுது. இதனால் இது எபனைட் தண்டு வந்து எதிர்மின்னோட்டம் பெறுகிறது. இதில் வந்து எபனைட் தண்டு நேர்மின்னோட்டம் தான் இருக்கும், கம்பளியில் எதிர்மின்னோட்டம் இருக்கும். இதில் தேய்க்கும் போது கம்பளியிலிருந்த எலக்ட்ரான்கள் வந்து எங்கே போகுது, எபனைட் தண்டுக்கு போய் எபனைட் தண்டு எதிர்மின்னோட்டம் அடைகிறது. 59 மரபு மின்னோட்டம் என்பது நேர்மின் துகள் மின்னோட்டத்தை தான் மரபு மின்னோட்டம்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இது உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தம் நோக்கி பாய்கிறது. மரபு மின்னோட்டம் எப்பயுமே உயர்லேருந்து குறைந்ததுக்கு நோக்கி தான் பாயும். 60 வில்லியம் ஹில்பர்ட் என்பவர் நிலைமின் காட்டியை வடிவமைத்தவர். இந்த நிலைமின் காட்டி தான் முதலாவது அறிவியல் சாதனமாக கருதப்படுது. ஓரின மின்துகள்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தின்படி தான் நிலைமின் காட்டி செயல்படுகிறது. இதை வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ஓரின மின்னோட்டங்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன அப்படின்ற கொஸ்டின் வந்து நிலைமின் காட்டியோட தத்துவம். 61 வெர்சோரியம் என்பது தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியை குறிக்கும். இந்த உலோக ஊசிக்கு பேர் தான் வெர்சோரியம். இந்த வெர்சோரியம் வந்து நிலைமின் காட்டில தான் பயன்படுத்தப்படுது. 62 கம்பளத்தில் கால்களை தேய்த்துவிட்டு கதவின் உலோக கைப்பிடியை தொடும்போது மின் அதிர்ச்சி அதாவது சாக் ஏற்படுவது மின் இறக்கம் மூலம் நடைபெறுகிறது. மின்னிறக்கம் ஏற்படுறதுனால தான் அந்த சாக் வந்து நடைபெறுது. இப்போ மின்னிறக்கம் வாயுக்களிலும் நடைபெறுகிறது. மேகங்களில் நடைபெறும் மின்னிறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு மின்னல். இது வந்து முக்கியமான கொஸ்டின். நான் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக கணக்கு காட்டணுன்றனா நிறைய கொஸ்டின் வந்து 150-200 கொஸ்டின் வரைக்கும் வரும். இந்த கொஸ்டின் எதுக்கு 100 கொஸ்டின் அப்படின்னு போகிறேன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பயந்துடக்கூடாது. 100-200 கொஸ்டின் அப்படின்னு போட்டோம்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க 200 கொஸ்டின் படிக்கணுமா அப்படின்னு. நான் மற்ற வீடியோஸ்லாம் சும்மா ஏனோதானு போட்டு கணக்கு காட்டணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் போட்டு முடிச்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் நம்ம என்னை நம்பி வந்திருக்கீங்க. புக்கை வந்து உங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 63 மேகங்களின் மேற்பகுதி நேர்மின் துகள்களாலும் கீழ்ப்பகுதி எதிர்மின் துகள்களாலும் நிறைந்திருக்கும். 64 மின்னலின் மூலம் 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் உருவாகிறது. 65 இடிச்சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் தெரிய காரணம் ஒளியின் திசைவேகத்தை விட அதிகம். அதாவது லைட்டோட திசைவேகம் சவுண்டோட திசைவேகத்தை விட அதிகம். இது திசைவேகம் அதிகமாக இருக்கிறதுனால இது சவுண்டு வந்து வேகமாக வந்து லைட் வந்து வேகமாக வந்துடுது, சவுண்டு வந்து லேட்டாக வருது. 66 ஈல் என்ற ஒரு வகை விலாங்கு மின் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இதை வந்து ஏபின்ற ஆப்ஷனில் கொடுக்கலாம். இதை ஒரு ஏன்ற ஆப்ஷனில் கொடுத்து பியில் வந்து அந்த ஈல் வந்து தொடர்ந்து மின்சாரத்தை செலுத்துறதுனால அது வந்து மின்சாரம் செலுத்துகிற தன்மையை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தொடர்ந்து மின்சாரத்தை செலுத்திட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து அதான் நின்றும். அதுக்கப்புறம் அது மின்சாரத்தை செலுத்த முடியாது. அது கொஞ்சம் நேரத்துக்கு மின்சாரத்தை செலுத்த முடியாது அப்படின்றது உண்மையான தத்துவம். இதை வந்து ஏபின்ற ரெண்டு ஆப்ஷனாக கொடுத்து கேட்கலாம். ரெண்டுமே சரி, ஏக்குரிய சரியான விளக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 67 தொடர் இணைப்பில் V = V1+V2+V3.
இப்பக்க இணைப்பில் ஐ இது மின்னழுத்த வேறுபாடு, இது மின்னோட்டம். ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ. இந்த ஐன்றது எதை குறிக்கும் அப்படின்னா வி பை ஆரை குறிக்கும். வி பை ஆர் பிளஸ் வி பை ஆர் டூ வி பை ஆர் வி ஒன் பிளஸ் ஆர் ஒன் பிளஸ் வி டூ பை ஆர் டூ பிளஸ் வி த்ரீ பை ஆர் த்ரீ அந்த மாதிரி வரும். இப்போ வி ஈக்குவல் டு ஐயான்றது ஓம் ஃபார்முலா, ஓம் விதி அப்படின்னா இது வி ஈக்குவல் டு ஐயாருன்றது. அதுக்கடுத்து 68 மின் சமையற்கலன் வந்து வெப்ப கடத்தல் தத்துவத்தின்படி இயங்குது. மின் கொதிகலன் வந்து வெப்பச்சலனம், மின் இஸ்திரிப்பெட்டியும் வெப்ப கடத்தல் தான். மின் சமையற்கலனும் மின் இஸ்திரிப்பெட்டியும் வெப்ப கடத்தல், மின் கொதிகலன் வந்து வெப்பச்சலனம். இது டிஃப்ரெண்டாக இருக்கனால இதை கேட்கலாம். 69 குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையால் தயாரிக்கப்பட்ட குறைந்த நீளமுள்ள துண்டு கம்பிக்கு பேர் மின் உருகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், மின் உருகியோட உலோக கலவை என்ன அப்படின்னா வெள்ளியம் மற்றும் காரியம். 70 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பு சுற்று ஆகும். பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் மாறாமல் இருக்கும். இது வேற கருத்து, இது வேற கருத்து, ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். 71 ஒளி வெற்றிடத்தில் பரவாது, ஒளி பரவ ஊடகம் தேவை. ஒளியின் வேகம் வந்து ஒளி வந்து வெற்றிடத்தில் பரவாது, ஆனால் ஒளி சவுண்டு வந்து வெற்றிடத்தில் பரவாது, ஒளி தான் லைட்டு தான் வெற்றிடத்தில் பரவும். ஒளியின் வேகம் திடப்பொருளில் அதிகமாக இருக்கும், திடப்பொருளை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வரிசை, இதை வந்து மாறாமல் எடுத்துக்கோங்க. திடம் அதிகம், திரவம் கம்மி, அதை விட கம்மி வந்து வாயு. 72 ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு என் லேம்டா. இதில் லேம்டா வந்து அலைநிலத்தையும் என் வந்து அதிர்வனையும் குறிக்குது. இந்த அதிர்வனோட அழகு வந்து ஹெட்ஸ்னு சொல்லுவோம், அதை ஹச் ஜெட்ன்ற குறியீடோட எடுத்துவோம். 73 ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 331 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஒளியின் வேகத்தோட அழகு மீட்டர் பர் செகண்டு. அதே இது 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் திசை வேகம் எப்படின்னா 334 மீட்டர் பர் செகண்ட். இதிலிருந்து வெப்பநிலை அதிகரிச்சிச்சுன்னா ஒளியின் வேகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து புரியுது. இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே சயின்ஸில் டைரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு கான்செப்டை புரிஞ்சு அந்த இப்போ இந்த கான்செப்ட் வந்து இந்த இது புரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கான்செப்டிலேருந்து இன்டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் கான்செப்ட் டைரெக்டாக வராது, அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கான்செப்டை நல்லா தெளிவாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த கான்செப்ட் அடிக்கடி ஆடியோவா கேட்டு மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. 74 ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் வந்து அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் காற்றின் அடர்த்தி குறைவதனால தான் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா காற்றின் அடர்த்தி குறையும், அதனால தான் ஒளி வந்து வேகமாக போயிடுது. ஈரப்பதம் அதிகரிக்கிறதுனால ஒளியோட வேகம் வந்து அதிகரிக்குது. 75 ஒளி அலைகளை உருவாக்குவது குறுக்கங்களும் அழுத்தங்களும் தான். குறுக்கங்களும் விளக்கங்களும்னு சொல்லுவாங்க. 76 விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் சாதனத்தில் வந்து ஒளி அலைகள் எப்படி பரவுது அப்படின்னா நேரடி ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. இது மின் அலைகளாகவா இல்லை மைக்ரோ அலைகள் இந்த மாதிரி கேட்பாங்க. ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. இதை தமிழில் சொல்லிக்கிறேன், தமிழில் மட்டும்தான் நம்ம டைரக்ட் கொஸ்டினை எதிர்பார்க்க முடியும். அதனால தமிழில் ஒன் பை ஒன் ஒரு வரி விடாமல் ஒரு பக்கத்தில் வந்து 50 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி படிக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தான் நான் 9th 10th தமிழ் வந்து போட்டிருக்கேன். அது அறிவை திட்டு பிளேலிஸ்டில் 9th டிஎன்பிஎஸ்சி 10th தமிழ் இருக்கும். அது ரொம்பவே டீப்பான கொஸ்டின்ஸ். 10th நைன்த்து 10th டெஸ்ட் கொஸ்டினும் அதுலேயே இருக்குது. நீங்கள் டெஸ்ட் படிச்சுட்டு டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குரிய டெஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னா சயின்ஸ் ஃபுல்லாக இப்போ சண்டேக்குள்ளே கவர் ஆயிரும். மண்டேலேருந்து சயின்ஸ் டெஸ்ட்டு வந்துடும். அதை டெஸ்ட்டை படிச்சுட்டு பார்க்காம எழுதுகிற மாதிரி, டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. நிறுவனே வீடியோ பார்க்காத மாதிரி நியூஸ் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றது தெரியும். 77 குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலைபரவும் திசைக்கு செங்குத்தாகவும் நெட்டலையில் இவை இணையாகவும் அதிர்வுறுகின்றன. குறுக்கலை வந்து திட திரவ பொருட்களையும் நெட்டலை வந்து திட திரவ வாயு மூன்றையும் பரவும். 78 பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் என்ன அப்படின்னா நெட்டலைகள். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். 79 நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பகுதி என்ன அப்படின்னா நில அதிர்வியல். அதை வந்து சீஸ்மோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 80 உறப்பின் அழகு வந்து டெசிபல், அதாவது டிபின்னு சொல்லுவோம். 81 அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா அலைவீச்சு. இதை ஏன்னு சொல்லுவோம். அலைவீச்சோட குறியீடு ஏ. இதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதன் அழகு எப்படின்னா மீட்டர். இதை ஸ்மால் எம்னு ஏற்கனவே படித்தது தான். 82 விசில் மணி புல்லாங்குழல் வயலின் ஆகியவற்றால் உருவாகும் ஒளி வந்து அதிக ஸ்ருதி கொண்ட ஒளிகளாகும். இதை கேட்கலாம். 83 ஒரு பெண்ணின் குரல்
ஆணின் குரலை விட மென்மையாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணின் குரல் தான் அதிக ஸ்ருதி கொண்டது. அதிக ஸ்ருதி இருந்துச்சுன்னா அங்கே மென்மை வந்து இருக்கும். 84 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் கொண்ட ஒளி வந்து சோனிக் ஒளி அல்லது கேட்கக்கூடிய ஒளி எனப்படும். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான ஒளியை நம்ம குற்றொலின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இன்ஃப்ராசோனிக் ஒளி அல்லது குற்றொலி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, நாய் டால்ஃபின்னால் குற்றொலியை கேட்க முடியும். குற்றொலி வந்து எழுப்புறதில்ல, கேட்க முடியும் ஒளி வந்து குற்றொலி. இதோட யூசஸ், குற்றொலியோட யூசஸ் என்ன அப்படின்னா, கண்காணிப்பு அமைப்புகள்லையும் மனித இதய அமைப்பு பற்றி அறியறதுக்கும் குற்றொலி வந்து பயன்படுது. 85 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்டது வந்து மீயொலி. இதையும் நம்மளால் மனிதர் ஒளியால் கேட்க முடியாது, ஆனால் வவ்வால் நாய் டால்ஃபினால் கேட்க முடியும். இந்த மீயொலிக்கும் வவ்வாலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மீயொலி அப்படின்னாலே வவ்வால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தெரியும். சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் கடலின் ஆழம் அளவிட மீயொலி பயன்படுது. பாத்திரம் கழுவும் எந்திரங்களில் பயன்படுது. கால்டன் விசில் எனும் மனித செவிக்கு புலப்படாத விசில், கால்டன் விசில் மனித செவிக்கு புலப்படுது, கேட்கலாம் மனித செவிக்கு புலப்படாத விசில் என்னென்னா கால்டன் விசில். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுது. இந்த இதில் மீயொலி தான் பயன்படுது. 86 ஒரு வவ்வால் 20,000 ஹெட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளிகளை கேட்க முடியும். தங்கள் வழியில் உள்ள இரையை கண்டுபிடிக்க மீயொலியை தான் பயன்படுத்துது. 87 காற்று கருவிகளில் அதிர்வுறும் காற்று தம்பத்தின் நீளத்தை மாற்றுவதன் மூலமாக தான் அதிர்வெண்ணை மாற்ற முடியும் காற்று கருவிகளில். 88 நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹார்மோனியம், வாயிசை கருவி அதாவது மவுத் ஆர்கன், கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு வயலின், கித்தார், சித்தார், காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு எக்காலம், புல்லாங்குழல், செனாய், சாக்ஸோஃபோன். எக்காலம்ன்றது காற்று கருவிகள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கேட்கலாம். தாள வாத்தியங்கள் வந்து மத்தளம், தபேலா. 89 ஆண்களின் குரல் நாள் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால் பெண்களின் குரலை விட கனமானதாக இருக்கும். அது பெண்களின் குரல் மென்மையாக இருக்க காரணம் பெண்களில் மட்டும்தான் சுருதி வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் ஆண்கள் வந்து கனமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்களோட குரல் நான் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால். 90 ஒளி மாசுபாட்டிற்கான முதன்மை காரணம் என்னென்னா, தொழிற்சாலைகள் தான். ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகளால் தான் இறைச்சல் வந்து உருவாகுது. 91 எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலையை வந்து நம்ம கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். 92 டயா காந்த பொருள், பாரா காந்த பொருள், ஃபெரோ காந்த பொருள், மூணு இருக்குது காந்த பொருள். இதில் டயா பாரா மட்டும் டிஃப்ரென்சியேட் பண்ணி படிக்கலாம். இந்த பாரா காந்த பொருள் வந்து ஃபெரோ காந்த பொருளோட நெருங்கிய தொடர்பு இருக்கும், அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த டயாவுக்கும் பாராவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக இது நிற்கும், இது வந்து காந்தபுலத்தின் திசைக்கு இணையாக நிற்கும். காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமடையும், இது காந்தப்புலத்தின் திசையிலேயே காந்தமடையும். இந்த டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, பிஸ்மத், நீர், தாமிரம், தங்கம், ஆல்கஹால், காற்று, ஹைட்ரஜன். இதற்கு எடுத்துக்காட்டு பாராகாந்த பொருளுக்கு வந்து அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ், இதோட நிக்கல், இரும்போட உப்பு கரைசல். இது வரைக்கும் உலோகம், இது வந்து ரெண்டு உப்பு கரைசல். 93 ஃபெர்ரோ காந்த பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதை பாராகாந்த பொருளாக மாற்றமடையும். எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு. ஃபெர்ரோகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. 94 கால்நடைகள் இரும்பு பொருட்களை உண்ணுவதால் ஏற்படும் செரிமான பகுதியின் காயத்தை தடுக்க அல்னிகோ எனும் பசுங்காந்தங்கள் பயன்படுகின்றன. 95 புறாக்கள் புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் எனும் காந்த பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவி காந்தப்புலத்தை அறிந்து கொள்கிறது. இதன் மூலமாக தான் அது எந்த புவியோட திசையையும் அதோட தூரத்தையும் ஈஸியாக கணக்கிட முடியுது. 96 காந்தப்புல வலிமையின் எண்மதிப்பானது புவிப்பரப்பின் மீது 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா வரை இருக்கும். 97 மருத்துவமனைகளில் காந்த ஒத்ததிர்வு நிழலுறு படம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவோம், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பினை ஸ்கேன் செய்ய வலிமையான மின்காந்தங்கள் பயன்படுகின்றன. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல காந்தப்புல வரிசை தொடர்புபடுத்தி தான் நம்ம வந்து படங்கள் வந்து எடுக்கப்படுது, ஸ்கேன் படங்கள். 98 ராக்கெட்டின் கிரையோஜெனிக் இயக்கு பொருட்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி இரண்டும் திரவநிலை வாயுக்களாக இருக்கும். இவை மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும். இது மிக குறைந்த நிலையில் திரவநிலை வாயுக்கள்ன்றது முக்கியமானது. இந்த கிரையோஜெனிக்கை பற்றி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. 93 சந்திராயன் 1 இது விண்கலன்கள் இருக்குது, அதோட தொடர்புக்குரிய பகுதிகள் இருக்குது. சந்திராயன் 1 வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து அதை வந்து இயக்குநராக இருந்தார். மங்கள்யான் வந்து செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட விண்கலன். சந்திராயன் 2 வந்து நிலவின் தென்பகுதி ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த சந்திராயன் 2 ஓட தர இறங்கியோட பெயர் வந்து விக்ரம்.
அப்பல்லோ 8 அப்பல்லோ 11 இது ரெண்டுமே நாசா திட்டங்களில் ஒன்று, நாசா திட்டங்கள் தான். இந்த அப்பல்லோ 8 வந்து முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். இது வந்து கேட்பாங்க முதன் முதலில் மனிதனை, இது ரெண்டு டிஃப்ரென்சியேட் பண்ணி படிச்சுக்கோங்க குழப்பாமல். முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் வந்து அப்பல்லோ 8. அப்பல்லோ 11 வந்து முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் வந்து என்னன்னா அப்பல்லோ 11. இது நிலவுக்கு தர இறங்கலை, இது அப்பல்லோ 11 தான் தர இறங்கியிருக்காங்க. 100 அப்பல்லோ விண்வெளி திட்டங்கள் வந்து நாசாவின் திட்டங்கள், இவற்றின் மூலம் அமெரிக்கா வந்து நிலவை அடைந்தது. அமெரிக்கா நிலவை எதன் மூலம் அடைந்தது அப்படின்னா அப்பல்லோ திட்டங்கள் மூலம், விண்வெளி திட்டம் மூலமாக தான் அடைந்தது அப்படின்றத தெரியுது. 101 விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை, இது வந்து 100 கொஸ்டின் முடிஞ்சு, இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின். இந்திய விண்வெளி வீராங்கனை வந்து கல்பனா சாவ்லா தான். இவர் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்துள்ளார். அவ்வளோதான், 8th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 8th ஃபிசிக்ஸில் ஒளியல் மட்டும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்கேன். இதுக்குரிய 50 கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒளியல் மட்டும் வராது, அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க அதுக்குன்னு தனியாக போட்டிருக்கேன், அது 68 ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி வந்து தனித்தனியாக வரும். இது அடிக்கடி சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆடியோவை அடிக்கடி கேட்டு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. நான் நடத்தும் போதே படிச்சுக்கோங்க, சொல்லும் போதே படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.